ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி க்ரீமியான சீஸியான ஷ்ரிம்ப் ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இது இறால் வச்சு செய்யக்கூடியது. 300 கிராம் இறால் எடுத்திருக்கேன். இறால் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பிழுது 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகிட்டே வருது. இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடணும். பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு, ப்ரான்ஸும் குக் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை மாதிரி பண்ணிக்கோங்க. அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது. ஜஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணால் போதும். இந்த ப்ரான்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா இன்னும் டேஸ்ட் ஆகும். இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ஸ்பைஸியாக இல்லாதனால பிடிக்காது. ஸோ இப்போ நம்ம தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு, உப்பு போட்டோம். ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய பாஸ்தா வந்து ஒட்டாமல் வரும். 500 கிராம் பாஸ்தா ஆட் பண்ணியிருக்கோம், பென்னி பாஸ்தா ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன ஷேப் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 80% குக் ஆகணும். அல்டென்டேன்னு சொல்லுவாங்க, அதாவது கடிக்கிற பதத்துக்கு இருக்கிறோம். ரொம்ப குக் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து மசாலாவில் போடும்போது ரொம்ப குழஞ்சிடும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருங்க, ஸோ தட் அது ஒட்டாது. இப்போது ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டுங்க. அடுத்து பூண்டு, இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஃப்ரை ஆகிட்ட உடனே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மைதா, ஃபுல் டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா ஆட் பண்ணுறோம். மைதா நல்லா மிக்ஸ் ஆகிட்ட உடனே 1/2 லிட்டர் பால் சேர்க்குறோம். இதுதான் இந்த பெச்சமல் சாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு இந்த சாஸ் தான் செய்வாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போது அந்த சாஸ் கொஞ்சம் திக்காகிட்டு வர போது நம்ம தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பெப்பர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆரிகானோ 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம், இல்லைனா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கூட ஆட் பண்ணலாம். அடுத்து லெமன் ஜெஸ்ட், லெமன் துருவி வச்சுருக்கேன் அந்த ஜெஸ்ட், அது 1 டீஸ்பூன். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் லெமன் ஜெஸ்ட். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நம்மளுடைய ப்ரான் அதை ஆட் பண்ணிடுறோம். அவ்வளோதான், நம்மளுடைய ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சீஸ், 200 கிராம் சீஸ், எவ்வளோ சீஸ் போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் பாதி சீஸ் இப்போ போட்டிருக்கோம், மீதி டாப் பண்ணுறதுக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 50 ml பாஸ்தா வாட்டர், நம்ம கொதிக்க வைக்கும் போது கொஞ்சம் பாஸ்தா வாட்டர் எடுத்து வச்சுருந்தோம், அதை ஊற்றிங்கன்னா நல்லா க்ரீமியாகும். அதை ஊற்றிட்டோம். அடுத்து நம்மளுடைய பாஸ்தாவை ரெடியாக வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துட்டோம். அவ்வளோதான், நம்மளுடைய ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. மேலே டாப்பிங்க்கு ஆலிவ்ஸ் கட் பண்ணி போடுறோம், அது ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறோம். காரமாக வேணும்னு சொல்கிறவங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், இல்லை காரம்லாம் வேணாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சூப்பரான சீஸியான க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா, ஷ்ரிம்ப் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ கிரேட் டே.